வணக்கம் நண்பர்களே, இன்றைக்கி வந்து நம்ம சுவையான மட்டன் சூப் செய்வது எப்படின்ற பார்க்க போகிறோம். இந்த மட்டன் சூப்பின் நன்மைகள் என்னென்னா, நம்ம நெஞ்சில் இருக்க சளிக்கு வந்து ரொம்ப நல்லது. மட்டன் சூப் சாப்பிட்றது நம்ம நெஞ்சில் இருக்க சளி வந்து சீக்கிரமாக போகாது. இந்த மட்டன் சூப் சாப்பிட்றதுனால இந்த காட்டை எல்லாமே போய் வந்து உள்ளே நெஞ்சில் இருக்க சளி எல்லாமே கரைச்சி வெளியேற்றிடும், நெஞ்சில் ஃப்ரீயாயிரும். அது போக வந்து உடம்பு சரியில்லாதவங்களுக்கு வந்து இந்த மட்டன் சூப் கொடுத்தோம்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி நிறையா வரும், புரோட்டீன் அதிகமாக கிடைக்கும். அதுபோக பெண்கள் வந்து குழந்தை பிறந்த பெண்கள் வந்து குடித்தாங்கன்னா அவங்களுக்கு வந்து எனர்ஜி அதிகமாக இருக்கும், உடம்பு வந்து ஸ்ட்ரென்த்தாக இருக்கும், அதுவும் நல்லது. முன்னாடி பார்த்திங்கன்னா மட்டன் சூப் வந்து நம்ம மட்டன் சூப் இப்போ சொல்கிறோம், முன்னாடி வந்து 90 கிட்ஸ் வீட்லலாம் பார்த்திங்கன்னா கறித்தண்ணின் கறியை வேக வச்ச தண்ணின்னு கொடுப்பாங்க, எல்லோரும் குடிக்க சொல்லுவாங்க. அன்னைக்கு யாருமே முடியாதுன்னு சொல்லியிருப்போம். இன்றைக்கி வந்து மட்டன் சூப்பு வேணும்னு சொல்லி தேடி போய் வாங்குகிறோம். ஒவ்வொரு ஹோட்டல்லையும் தேடி கேட்குற மட்டன் சூப் கிடைக்குமான்னு. அதுவே வந்து இப்போ நம்ம வீட்டில் செஞ்சு சாப்பிட்ற எப்படின்றத காட்ட போகிறோம். வாங்க பாருங்கள், சேனலுக்குள்ளே போவோம். நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க தயவுசெய்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சப்ஸ்கிரைப் பண்ணவங்க பண்ண வேணாம், சப்ஸ்கிரைப் பண்ணாமல் மட்டும் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். நன்றி. சுரேந்திரன் சுரா சேனலுக்கு உங்களை வரவேற்கிறதா மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது மட்டன் சூப். அதுக்கு தேவையான பொருட்கள் பார்த்தோன்னா, ஒரு 20-25 சின்ன வெங்காயம், பூண்டை வந்து சும்மா நான் தட்டி வச்சுருக்கேன், 2 தக்காளி, 2 ஸ்பூன் மல்லி விதை, மல்லி விதை வந்து நல்லா ஃப்ளேவர் கொடுக்கும் சூப்புக்கு, 1 ஸ்பூன் மிளகு, 1 ஸ்பூன் ஜீரகம். உங்களுக்கு இது தேவைன்னா ஆட் பண்ணிக்கலாம், இல்லைனா ஸ்கிப் பண்ணிக்கலாம். பெருஞ்சீரகம் 3 பட்டை, 1/2 ஸ்பூன் தான் பெருஞ்சீரகம், 3 கிராம். மஞ்சத்தூள் தேவையான உப்பு. மட்டன் இப்போ அடுத்தது நம்ம என்ன பண்ணலாம் பார்க்கலாம். இப்போ இந்த மல்லி விதை, ஜீரகம், பெருஞ்சீரகம், பட்டை கிராம்பெல்லாம் நம்ம அரைச்சி வச்சுக்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் அதை ஃபுல்லாக அரைச்சி வச்சுருக்கேன். அந்த பவுடரை நம்ம மட்டனில் சேர்த்துடலாம். இப்போ பார்த்திங்கன்னா நான் வந்து சின்ன வெங்காயத்தையும் 1-2 அரைச்சி வச்சுருக்கேன், அதையும் நம்ம மட்டனில் சேர்த்துக்கலாம். நம்ம தட்டி வச்ச பூண்டு, நம்ம கட் பண்ணி வச்சுருக்க 2 தக்காளி, அப்புறம் இந்த உப்பு மஞ்சள். தேவையான அளவு தண்ணி ஊத்திக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணி நம்ம சூப்பை வேக வச்சிடலாம். இப்போ ஸ்டவ்வில் வச்சாச்சு. இதில் 1/2 ஸ்பூன் நல்லெண்ணெய் விடலாம். மட்டனில் எண்ணெய் அதுவே விடும், ஆனால் நம்ம நிறைய எண்ணெய் விடணும்னு அவசியம் இல்லை. இப்போ இதை வந்து 5-7 விசில் வேக விட்டுட்டு பார்க்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா நல்லா வந்து ஸ்டீமெல்லாம் அடங்கி ரெடி ஆயிடுச்சு. இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்டீமெல்லாம் அடங்கி சூப் ரெடி ஆயிடுச்சு. இந்த ஸ்டேஜில் உப்பு காரம் பாருங்கள், பார்த்துட்டு உங்களுக்கு தேவைன்னா சேர்த்துக்குங்க, எனக்கு சரியாக இருக்குது. இப்போ கொஞ்சமாக கருவேப்பில, கொத்தமல்லி தூவி 1 கொதி வரட்டும், அப்போ தான் அதில் இருக்க எசன்ஸ்லாம் இறங்கும். 1 கொதி வந்த பிறகு பார்க்கலாம். இப்போ பார்த்திங்கன்னா லைட்டாக கொதி வர ஆரம்பிக்குது. நல்லா 1 கொதி வந்ததும் இது ரெடி ஆகிடும், நம்ம சாப்பிட்லாம். இது வந்து உடம்பு சரியாகி டயர்டாக ஃபீல் பண்ணுவாங்க பார்த்திங்களா, அவங்க சாப்பிட்டா ரொம்ப நல்லாயிருக்கும். அதோட புதுசாக குழந்த பிறந்தவங்க, ப்ரெக்னென்ட் லேடிஸ் இவங்கெல்லாம் சாப்பிட்டா இதை குடித்தா வந்து நல்லா ஸ்ட்ரென்த்தாக இருக்கும். ஓகே, நம்மளோட சூப்பு தயாராகிடுச்சு. பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.